ஹை ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். ஐ எம் ரவிக்குமார். இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.7 பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ். ஏன்னா ஒரு நம்பர்ஸை எப்படி ரவுண்டிங்காக சொல்லலாம். ஏன்னா 8 ரூபீஸ் வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் சொல்லணும்னா 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அடுத்தது 12 ரூபீஸ் சொன்னால், இது ரவுண்ட் ஆஃப் சொல்லணும்னா 10 குறைச்சிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ரவுண்டிங் ஆஃப்ஸில் நியரஸ்ட் 10, 100, 1000 சொல்லி ஒரு 3 டைப்ஸை பார்க்க போகிறோம். அவ்வளோதான் அந்த எக்ஸசைஸில், அவ்வளோதான். 1.7 ஃபுல்லாக ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ், நியரஸ்ட் டு 10, 100, 1000. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பாருங்கள். இஸ் 1.7 ஃபஸ்ட் டைம் கேட்டிங்கன்னா, ரவுண்ட் த நம்பர்ஸ் டு த நியரஸ்ட் 10. நியரஸ்ட் 10, ஓகே. நியரஸ்ட் 10 கேட்டிங்கன்னா, லெஸ் தேன் 5 இருந்ததுன்னா, லெஸ் தேன் 5, தட் இஸ் 1, 2, 3, 4 வரைக்கும் இருந்ததுன்னா, லாஸ்ட் டிஜிட் ஏன்னா ஒன்ஸ் டிஜிட்டில் 1, 2, 3, 4 நம்பருக்குள்ள இருந்ததுன்னா, லெஸ் தென் 5 இருந்ததுன்னா, அந்த ஒன்ஸ் டிஜிட்டை நினைக்கணும், ஜீரோ வைக்கணும். ஏன்னா ஒன்ஸ் டிஜிட்டை ஜீரோ வைக்கணும், மற்றதெல்லாம் நோ சேஞ்ச். அதை டென்ஸ் ஹண்ட்ரட் ஸ்பேஸ்லாம் நோ சேஞ்ச். ஓகே, அடுத்து கிரேட்டர் தென் 5 வரணும். கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5னா, 5, 6, 7, 8, 9 5 அபவ் இருந்ததுன்னா, ஒன்ஸ் பிளேஸ் 0 போட்டுட்டு டென்ஸ் பிளேஸில் ஒரு 1 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா 1 ஆட் பண்ணணும். இதான் எனது ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் டு த 10. வணக்கம். லெஸ் தென் 5னா லாஸ்ட் டிஜிட் மட்டும், 1, 0 மட்டும் சேர்த்த போதும், மற்றெல்லாம் அப்படியே இருக்கும். கரெக்டாக தான் இருக்கு. 5, 5, 6, 7, 8, 9 இருந்ததுனா லாஸ்ட் டிஜிட்டில் ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0 ஆக்கிட்டு டென்ஸ் பிளேஸில் 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்கள் க்வெஸ்சன் போங்க. ஏ, க்வெஸ்சன் நம்பர் ஏ, 5486 இருக்குது. ஓகே, இப்போ லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஏன்னா கிரேட்டர் ஈக்குவல் 5, 5 மேலே இருக்கிறதுனால லாஸ்ட் டிஜிட் 0 போட்டுடணும். ஏன்னா 5, 4, 8, 6 இருக்குது. ஏன்னா 1 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இதோட ஆட் பண்ணோம் டென்ஸ் பிளேஸில், இங்கே என்ன போட்டணும், நம்ம 0 சேர்த்துக்கணும். இதை ஆயிரம் 0 ஆகிட்டு 8+1, 9, 4, 0. ஏன்னா ஓ 5490 கவனிச்சிங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து 5, 5 அபோவ் இருந்ததுன்னா லாஸ்ட் டிஜிட் 0 ஆகிட்டு அது டென்ஸ் ஸ்பேஸில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். அதான் 1 ஆட், டென்ஸ் ஸ்பேஸில் ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். தான் டென் ஸ்பேஸ், 1 ஸ்பேஸ், 1 ஆட் பண்ணியிருக்கேன். 8+1, 9, 4, 5 லாஸ்ட் டிஜிட் வைக்கணும், 0 வைக்கணும். தட் இஸ் ஆன்சர், 5490. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பி 17092. ஏன்னா பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் 2 தான் இருக்குது. ஏன்னா லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா மற்ற 1 சேஞ்ச் பண்ண வேண்டாம், லாஸ்ட் டிஜிட் மட்டும் 0 போட்டால் போதுமானது. லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிட்டு இதான் என்னது ரவுண்டிங் ஆஃப். நியரஸ்ட் 10 ஆக்குறோம், 92, 19 எழுதுறோம், 86, 90 எழுதுறோம், 86 அப்படின்னா 90 எழுதுறோம். இதானது ரவுண்டிங் ஆஃப். ஓகே, அடுத்து பாருங்கள், 547 பாருங்கள். லாஸ்ட் டிஜிட் இருக்குது நமக்கு 7 இருக்குது. ஏன்னா அப்போ என்ன பண்ணும், இல்லை 0 சேர்த்துட்டு 0 போட்டு இல்லை 1 என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், 63,500, 4+1 5, லாஸ்ட் 0. அப்போ 60,550 இஸ் ஆன்சர். ஓகேவா, அடுத்த பாருங்கள், 70,965. ஓகே, லாஸ்ட் இஸ் பாருங்கள், 5 இருக்குது. 5 அப்போ இருந்துச்சுன்னா அதுதான் 70,965 இருக்குது. அதான் லாஸ்ட் 5 இருக்கிறதுனால லாஸ்ட்டில் 0 போடணும். இந்த 1 10 பிளேஸில் 1 ஆட் பண்ணணும். இங்கே 0 சேர்த்துக்க 6+1 7907. 70,970 இஸ் ஆன்சர். ஓகே, 5 அபோவ் இருந்ததுன்னா 1 ஆட் பண்ணிக்கணும் டென்ஸ் பிளேஸில். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 தான் இருக்குது. லெஸ் தேன் 3னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் என்ன பண்ணோம், 0 சேர்த்தா போதுமானது. 70,290 இஸ் ஆன்சர். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.